மத்திய அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா தலைமையில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மத்திய உள்துறை விவகாரங்கள் செயலாளர் மற்றும் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்கள் கலந்து கொண்டனர் தமிழக அரசு தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார் கொரோனா தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக இந்த கலந்தாய்வில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது இந்நிலையில் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய அரசு எழுதியுள்ள கடிதத்தில் நாடு முழுவதும் கொரோனா தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி செலுத்தும் மையங்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஏப்ரல் மாதத்தின் அனைத்து நாட்களிலும் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது விடுமுறை நாட்கள் உட்பட மாதத்தின் அனைத்து நாட்களிலும் கொரோனா தடுப்பூசி மையம் செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அது கேட்டுக் கொண்டுள்ளது அண்மை காலமாக கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து அடுத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கையாக மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் தெரிவிக்கலாம்